மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். குளிக்கும் போது நிறைய பேர் வந்து நிறைய தப்பு பண்றாங்க. என்ன பாத்தீங்கன்னா, கண்ணை வந்து போட்டு சோப் போடுறது, நல்லா கசக்கிறது, அப்புறம் உள்ள எல்லாம் கை விட்டு கிளீன் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. கண்ணை வந்து லேசா வாஷ் பண்ணிட்டா போதும். நீங்க வந்து சோப்பு போட்டு ஃபுல்லா கிளீன் ஆனா கண்ணு வந்து ஃபுல்லா கிளீன் ஆகாது. கண் ரப்ப எல்லாம் எப்படி சுத்தம் பண்ணோம்னா, நம்ம இயர்பட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன ரொம்ப அழுக்கு படிஞ்சிருந்தா பேபி ஷாம்பு இருக்கு இல்லையா, பேபி ஷாம்பு கொஞ்சம் டைல்யூட் பண்ணி அந்த இயர்பட்ஸ் அதில் முக்கி இப்படி கண்ணை இழுத்து இப்படி ஃபுல்லாக அந்த ரப்பை எல்லாமே கிளீன் பண்ணலாம். அப்போ அந்த ரப்பையில் வந்து ஒட்டிட்டு இருக்கிற அழுக்கு துகள்கள் அதெல்லாமே வந்துடும், கண் அரிப்பு எல்லாமே கிளியர் ஆகிடும். நீங்கள் டவல்லையோ கையிலையோ இப்படி 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 வச்சு வச்சு தேய்ச்சா அதெல்லாம் எதுவுமே சுத்தமாகாது. அதுக்கப்புறம் தொடைக்கும் போது அப்படியே கண்ணை வந்து அப்படியே அழுத்தி தொடைக்க கூடாது. லேச இந்த கண்ணு சுத்தி இருக்கிற ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப டெலிகேட் ஸ்கின், பேபி ஸ்கின் மாதிரி. நம்ம பிறந்த குழந்தைய வந்து நம்ம எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுவோம், அந்த மாதிரி இந்த ஸ்கின்னை வந்து ஹேண்டில் பண்ணணும். எப்பவுமே இப்படி கசக்கி தொடச்சி எடுக்காதீங்க, இப்படி ஒத்தி எடுக்கணும். ஸோ ஃபேஸ்க்கு வரும்போதே நீங்க வந்து ஸ்லோ பண்ணிடணும். உடம்பு வந்து அப்படி ரஃபா இப்படி தொடைக்கிற மாதிரி ஃபேஸு கண்ணை எல்லாம் தொடைக்கூடாது, அப்படியே ஒத்தி எடுக்கணும். அப்படி ஒத்தி எடுத்தாதான் அந்த கருவளையம் எல்லாம் எல்லாமே ஃபார்ம் ஆகாம இருக்கும். எப்ப பார்த்தாலும் கண்ணை தேய்ச்சி ரப் பண்ணி ஹார்டா ஹார்ஷா நம்ம தொடச்சி எடுத்தா அந்த ஸ்கின்னோட எலாஸ்டின் ஃபைபர்ஸ் எல்லாமே பிரேக் ஆகி கருவளையம் சீக்கிரமா வந்துடும். அது ஒரு தடவை வந்துட்டா அது போறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப நாளாயிடும். நீங்க என்னதான் கிரீம் போட்டாலும் இது போட்டாலும் ரொம்ப மாச கணக்குல சில பேருக்கு வருஷ கணக்குல இருக்கும். அதனால இந்த ஸ்கின்னை மட்டும் ரொம்ப பத்திரமா இங்க வரும்போதே இது வந்து பேபி ஸ்கின் அப்படின்னு நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு அதை வந்து அப்படியே ஒத்தி எடுத்துருங்க, அப்படி ரஃப்பாக வந்து ஹேண்டில் பண்ணக்கூடாது. செகண்ட் திங், இப்போ வந்து சம்மர்லலாம் எல்லாம் வெளில அவுட்டிங் போவீங்க, தீம் பார்க் போவீங்க, அதில் தண்ணியில் விளையாடுவீங்க, அப்போ என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும். அந்த தண்ணியில் வந்து நீங்கள் பல ஆயிரக்கணக்கான பேர் குளிப்பாங்க, அது வந்து டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறது கிளீன் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க, அதை குளோரின்னா ஏதாவது ப்ளீச்சிங் ஏதாவது நிறைய கெமிக்கல்ஸ் போடுவாங்க. அந்த கெமிக்கல்ஸ் பட்டா அலர்ஜி அலர்ஜி வரும். அலர்ஜி வந்து அவங்களுக்கு கண்ணு செகப்பாகும், எரிச்சல் வரும். சில சமயம் அதில் வந்து பாக்டீரியாவை அந்த மாதிரி கிருமியெல்லாம் இருக்கும், ஃபங்கஸ் எல்லாம் இருக்கும். அந்த சில பேருக்கு வந்து அந்த ஃபங்கஸ் அட்டாக் பாக்டீரியா அட்டாக் சீக்கிரமாக ஏற்படும், கண்ணில் புண்ணாகும். கண்ணில் புண்ணானா அது சென்டரில் புண்ணானா சீல் பிடிச்சி கண் பார்வையை இழக்கிற சான்ஸ் வந்துடும். செகண்ட் திங், நிறைய பேர் வந்து கண்ணாடி போட்டிருப்பாங்க. ஸோ வெளியில் போகும்போது வந்து கண்ணாடி பார்க்கறதுக்கு அழகாக இல்லைன்னு சொல்லிட்டு காண்டாக்ட் லென்ஸுக்கு மாற்றுவாங்க. அந்த காண்டாக்ட் லென்ஸ் போட்டவங்க மிக மிக பத்திரமாக இருக்கணும். காண்டாக்ட் லென்ஸ் போட்டுக்கிட்டு அந்த கண்ட இதில் தண்ணியில் குளிக்கிறது, ஃபால்ஸில் குளிக்கிறது, ஸ்விம் பண்ணுறது, பீச்சில் போய் இது பண்ணுறது, அப்படியெல்லாம் பண்ணால் நீங்கள் வந்து கண் பார்வை முழுவதுமாக பறிபோகிற சான்ஸ் இருக்குது. ஏன்னா காண்டாக்ட் லென்ஸ் போடுறவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இன்ஃபெக்ஷன் வரலாம், சூடோமோனாஸ் இல்லை அகாந்தமீபா அந்த மாதிரி ஒரு கிருமி இன்ஃபெக்ஷன் வந்து சீக்கிரமாக தொத்திக்கும். அது தொத்திருச்சுன்னா அது வந்து கண்ணை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புண்ணாகி சீல் பிடிச்சு கருவளையத்தையே அப்படியே கரைச்சிரும். அதுக்கப்புறம் கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை பண்ண தேவைப்படும். என்னோட வந்து ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க, ஆக்சுவலி ஒரு வெளியூர்ல இருந்து இங்கே அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பிஇ என்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு வந்திருந்தாங்க. ஸோ ஓவர் நைட் வந்து அந்த பொண்ணு வந்து கிளாஸ் போட்டிருந்தது. சரி, கவுன்சிலிங் அப்போல்லாம் எனக்கு கிளாஸ் போட பிடிக்கலன்னு காண்டாக்ட் லென்ஸ் வீட்டிலருந்தே போட்டு வந்தது. அதை 8-10 மணி நேரமாக என்னமோ நைட் எல்லாம் காலையில் போட்டது, நைட்டு எடுக்கல, 10 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நெக்ஸ்ட் டேவும் கவுன்சிலிங் போயிட்டு வந்துட்டு கண்ணு ரெட்டாக இருந்தது. லோக்கலில் ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு அவங்க ஏதோ மருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. அது பார்க்கும்போது கண்ணு கருவிடி ஃபுல்லும் செப்டிக் ஆகி அது வெடிச்சு கண்ணு உள்ள கண்டென்ட்ஸ் எல்லாமே வெளில வந்து அந்த ஸ்டேஜில் வந்திருக்கு அந்த பொண்ணு. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, அது நைட் வந்து ட்ராவல் பண்ணும்போது என்னால் காண்டாக்ட் லென்ஸ் எடுத்து வைக்க முடியல, அதனால அவங்களுக்கு தெரியல அந்த ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ அந்த காண்டாக்ட் லென்ஸ் போடுறவங்களை வந்து ரொம்ப ரொம்ப பத்திரம். அந்த பொண்ணுக்கு அப்புறம் எமர்ஜென்சியாக நம்ம வந்து கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி அதுக்கப்புறமா கண்ணை காப்பாற்றணும். ஸோ இதுதான் ஏன் சொல்கிறேன்னா, காண்டாக்ட் லென்ஸ் போடுறவங்க வந்து அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. அந்த சொல்யூஷனில் தான் கிளீன் பண்ணணும், 6-8 hours போட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சிடணும், அந்த லென்ஸ் போடுற கேஸ் இல்லாமல் க்ளீன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி காண்டாக்ட் லென்ஸ் போடுறவங்க வந்து அந்த பப்ளிக் வாட்டரில், பப்ளிக் ஸ்விம்மிங் பூல் இல்லை பீச்சில் போய் குளிக்கிறது அதெல்லாமே சுத்தமாக அவாய்ட் பண்ணணும். அப்படியும் பண்ணோன்னா கரெக்டாக அந்த ஸ்விம்மிங் காகிள்ஸ் கிடைக்குது,
அது வாட்டர் டைட்டா வாட்டர் டைட் ஏர் டைட்டா இருக்கிற காகுல்ஸ் போட்டுட்டு நீங்க வந்து சேஃபா இந்த தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணலாம். அது இல்லாம பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ரிஸ்க் வரும். ஒன்னு வந்து இன்ஃபெக்ஷன், செகண்ட் வந்து அந்த தண்ணியில வந்து ஏதாவது கண்டாமினேஷன், குளோரின், டிஸ்இன்ஃபெக்டன், அந்த கெமிக்கல்னால இரிட்டேஷன் வரலாம், அதனால கூட ப்ராப்ளம் வரலாம். தேர்ட் திங், சில பார்ட்டிகல்ஸ் எல்லாம் மணல் இருக்கலாம், கண்ட கண்ட குப்பை எல்லாம், அது வந்து கண்ணில் சேர்ந்து அதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ கண்ணை தவிர உங்களுக்கு வந்து சளி பிடிக்கலாம், தொண்டை இது ஆகலாம் அந்த இன்ஃபெக்ஷன்னால. ஸோ கண்ணு மட்டும் இல்லை, ஓவரால் சேஃப்டிக்கு வந்து அந்த பப்ளிக் இதில் வந்து அவாய்ட் பண்ணும் யூஸ் பண்ணும்போது காகுல்ஸ் போடுறது நல்லது, மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது நல்லது.